வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள்லாம் கேட்டுட்ருந்த அம்பாளுக்கு கிரகாலயம் கட்டியாச்சான்னு கேட்டுட்ருந்தீங்க, அந்த பதிவு தான். நம்ம எப்படி அம்பாளுக்கு கிரகாலயம் கட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறத மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டார பெல் பண்ணியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு அந்த வரைபடம் வரைஞ்சி அதை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது டைல்ஸ் கல்லுங்க, அதனால் வந்துட்டு இது அவ்வளோ இதுவாக பிடிச்சி நிற்காது. அந்த நம்ம சிவராக இருக்கட்டும், பீடம், நம்ம கீழே கட்டுற பீடம், மேலே கட்டுற கோபுரம் வந்து நிற்காது. அதனால் வந்துட்டு அங்கே இருக்க டைல்ஸ் கல்லை மட்டும் நம்ம வந்து அறுத்து எடுத்து அதில் வந்துட்டு ஃபுல்லாமே கல் பதிச்சு அது மேலே கட்ட போகிறாங்க. அதனால் டைல்ஸை வந்து அவங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூஜை ரூம்கள் கட்டணும் ஆசைப்படுவீங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி பீடங்கள் கட்டணும், கிரகாலயம் கட்டணும் ஆசைப்படுவீங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்னென்ன டீட்டெயில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து அறுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து செங்கல் வச்சு நம்ம கீழே இருக்க பீடம் வந்து கட்ட போகிறாங்க. இப்போ பார்த்தேன் அப்படின்னா அண்ணா வந்துட்டு பீடம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாமே கீழே வந்து சதுரமாக கட்டிட்டு அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து ஏற்றுவாங்க. இப்போ மாடல் நீங்கள் பார்த்துப்பீங்க, இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு மேலே கோபுரம் உயர்வாக வரும். நீங்கள் வீடியோ கடைசி வரைய பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ வந்து அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா பீடை வந்து கட்டிட்டு இருக்காங்க செங்கல் வச்சு. நம்ம இந்த கிரகாலய வேலை வந்து இந்த வாரம் தான் முடிஞ்சிச்சு. நான் தான் இந்த வாரம் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். நம்மளோட கிரகாலயத்துக்கு வந்து இன்னும் பெயிண்ட் அடிக்கலைங்க, பெயிண்ட் அடிக்காமல் தான் வச்சுருக்கோம். நம்ம கும்பாபிஷேகத்துக்குள்ளே ஏதாவது காசு அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இது கட்டுறதுக்கே அமௌண்ட்டு அதிகமாக வந்துருச்சு, காசுகள் நிறையா வந்ததுனால பெயிண்ட் அடிக்க நம்மளுக்கு போதிய காசு இல்லை. அதுக்கு நிறைய காசு தேவைப்படுறதுனால நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணும்போது அதையும் பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா காசு வந்து பேலன்ஸ் இல்லை, அதனால நம்ம வந்து இதுமாரி ரெடி பண்ணலைங்க. பார்த்தோம் அப்படின்னா கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. கீழே நம்ம சதுரமாக பீடம் வந்து கட்டிட்டாங்க அம்பாளுக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சைடு சைடு செவர் எழுப்புறாங்களே, அந்த செவரை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. செவர் எழுப்புற வேலை வந்து போயிட்டு இருக்கு. சைடு சைடு செவர் எழுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த கொண்டு வர கடப்பாடுற கல்லை வந்து மேலே வச்சிருவாங்க. ஆனால் அந்த செவர் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளாவது குறைஞ்சது காயணும், அதனால நாங்கள் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம வந்து சென்ட்ரிங் வந்து போட்டோம். கடப்பாறை கல்லை போட்டு அதுக்கு வந்து கம்பி கிம்பியெல்லாம் வச்சு சல்லி மணல்லாம் போட்டு நம்ம வந்து சென்ட்ரிங் போட்டோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு இது கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பீடம் ஷேப்பில் வர்றதுக்காக நம்ம வந்து பீடை மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டிசைன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதோட இன்றைக்கோட வேலை வந்து முடிய போகுது. நாளைக்கு வந்து இதை ஃபுல்லாக பூசிட்டு நம்மளுக்கு கடப்பாறைக்குள்ள வைப்பாங்க. இதுக்கு மெயினாக என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். இது எங்கே இருந்தாலும் சரி, இது வீட்டுக்குள்ளே இருக்கோ எங்கே இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் வந்து மோந்து அள்ளிக்கோங்க. ஏன்னா தரையில் வந்து படக்கூடாது, பற்றும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தரையிலேருந்து மூந்து அள்ளி ஊற்றிக்கோங்க. நான்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அதனால தான் நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம வந்து பீடம் வந்து கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுற தண்ணி வெளியில் வர முடியாத அளவுக்கு நம்ம வந்து வைக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வச்சு கொடுத்துருக்காங்க. டே ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு, டே டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நான் இல்லை, அதனால் வந்துட்டு ரெண்டாவது டே வந்து எடுக்க முடியல. முதலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கவர் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு வந்து வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ போடுறேன். நான் இதில் சென்ட்ரிங் போட்டிருக்காங்க. சென்ட்ரிங் போட்டு இதுக்கு மேலே வந்து காலையில் கோச்சிங் போயிட்டேன், அதனால் வந்துட்டு நல்லா வீடியோ எடுக்க முடியல. இதை பண்ணுறது வந்து வீடியோ எடுக்க முடியல. கோச்சிங் போயிட்டனால நான் இது பண்ண முடியல. நாளைக்கு வந்து இந்த கோபுர வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது கோபுர வேலை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை இந்த சைக்கிள்ஸ்லாம் பூச போகிறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். வெயிட் அண்ட் ஜூன் டே 3 வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் வீடியோ பார்ப்பீங்க. இதை வந்து நீங்கள் பாருங்கள் நாங்கள் என்னென்ன வச்சுருப்போம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்லா ஃபிட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது பண்ணுறதுக்கு தான் நம்ம ஓட்டை வச்சுருக்கோம். அது வந்து நம்ம பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணணும் என்னென்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இது முடிச்சுதான் நீங்கள் என்னென்னு ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து 4-2, நம்ம 4-2 வந்து நம்ம இவ்வளோ தான் முடிச்சிருக்காங்க. இந்த சென்ட்ரிங்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் அதனால ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும், ஈரத்தை உறிஞ்சு. அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க.
டே டூ இதோட முடிஞ்சிருச்சு. டே த்ரீல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குறைஞ்சது 7 நாளில் முடிச்சாங்க, டே த்ரீல என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணாம் நாள் வந்து முடிஞ்சிருச்சுங்க. டே த்ரீ வந்து முடிஞ்சு நாளைக்கு டே ஃபோரில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம டெய்லி விளக்கேற்றும் அதெல்லாம் காட்டியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக கொஞ்சம் பூசியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பூசிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ்க்காக வந்து செங்கல் வச்சுருக்காங்க. டே த்ரீ முடிஞ்சிருச்சு, டே ஃபோர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து காலைல கிளாஸ் போயிட்டு சாயங்காலம் வந்து பார்க்குறேன், பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சைடு ஒரு தூண் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்துட்டு சென்ட்ரிங்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் கொண்டு வந்து கோபுரம் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க அங்கே. இதுக்கு எல்லோரும் எவ்வளோ ஆச்சு, என்னாச்சு ப்ரோ, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எஸ்டிமேட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு சில டவுட்டெல்லாம் இருக்கும். நம்ம கிட்டனா எவ்வளோ வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்களோட சந்தேகங்களை வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம குரூப்பில் இருக்கல, அந்த குரூப்பில் இருக்கிற அட்மின்கிட்ட கேளுங்க, வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டே த்ரீலே வந்துட்டு எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டாங்க. டே த்ரீலே கோபுரம்லாம் நல்லா எழுப்பிட்டாங்க. கோபுரம் சைடு இருக்க தூணாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக டே த்ரீலேயே நிறைய வேலையை முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கி 3-4 பேர் வந்திருந்தாங்க, அதனால் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அம்பாளுக்கு கோபுரத்தை எழுப்ப போகிறாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்பாளுக்கு கோபுரத்தை வந்து எழுப்பிட்டு மேலே வந்து கலசம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் அன்னைக்கு நம்ம பஞ்சலோக கலசம் செப்பு கலசம் வந்து வைக்க போகிறவங்க நவதானியம் போட்டு, சரிங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோபுரம் வந்து எழுப்ப போகிறாங்க, சைடு இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து மேலே கோபுரம் எழுப்புறத வந்து நீங்கள் பாருங்கள். இந்த கல் ஓட்டுறது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தூண் மாதிரி செய்கிறதுக்காக நம்ம கல் ஓட்டுறாங்க. நீங்கள் வீடியோஸ் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலே பாருங்கள், மேலே வந்துட்டு கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோபுரம் ஃபுல்லாக பூசாமே அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்துச்சு. ராஜகோபுரம் கணக்கட்டாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அம்பாள் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு செங்கக்கல் மேலே ஏற்றி வந்து வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ரொம்ப குழியாக இருக்கக்கூடாதுல, நம்மளுக்கு கல் ஆதார கல் தெரியாதுன்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஏற்றி வைக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி தலை போட்டு அதுக்கு மேலே கல் வச்சு ஏற்ற போகிறோங்க. இவங்க வந்து இன்றைக்கி இதோட வேலை முடிஞ்சிச்சு. 4th day வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. 5th day வந்து வருவாங்க. 4th day ஃபுல்லாமே இந்த தளம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே போயிடுச்சு. 5th day வந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 5th day பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார பீடத்தை வந்து நான் வைக்க சொல்லியிருந்தேன், ஒரு கல் ஏற்றி வைக்க சொன்னேன்ல, அது மாதிரி அவங்க ஒரு கல் ஏற்றி ஆதார பீடத்தை வச்சுட்டாங்க. அதுக்கு எவ்வளோ சைஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோபுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கே தெரியாது, நான் வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னா நான் கிளாஸுக்கு போயிட்டேன். நான் காலைல போயிட்டு சாயங்காலம் வந்து பார்க்குறக்குள்ளேயே ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. கோபுரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதார பீடத்தை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதார பீடத்துக்கு கீழேயும் வந்து நம்ம வந்து ஒரு இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த ஒரு மாரி எந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மாரி எந்திரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேலே தான் நாங்கள் அதுக்கு மேலே ஒரு தங்க நாணயம் வச்சு நம்ம வந்து ஆதார பீடத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேலே அம்பாவை பிரதிஷ்டை பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபுரத்தோட வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அஞ்சாவது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக என்னென்ன டிசைன்ஸ் அடுத்த நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கே வந்து கோடுலாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக டிசைன் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இதெல்லாம் ஃபுல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சைடு நம்ம தூணும் நம்ம ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. மேலே கோபுரம் ஃபுல்லாமே டாப் ஃபுல்லாமே செம்மையாக ஆயிடுச்சு. இன்னைக்கு டே 5 வந்து முடிஞ்சிச்சு. டே 6 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட கிரகாலயம் எல்லா வேலையும் தான் முடிஞ்சுன்னு சொல்லணும். இன்னும் இந்த பைப்பு செட்டுறது மட்டும் இருக்குது. பைப்பும் அப்படி தலை வந்து ஃபுல்லாக போடலை. இப்போ தூண்லேருந்து கீழே ஃபுல்லாக நம்ம பீட ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. பக்காவாக முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் பார்த்தாலே பக்காவாக தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது நாள் வந்து பண்ணாங்க. டே 6 வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதார பீடத்துக்கிலேயே வந்து பூசியிருக்காங்க. அழகாக இருந்துச்சு பார்க்கும் போது. பார்த்தாலும் தெரியும். ஆனால் பைப் இன்னும் செட் பண்ணலை. நாளைக்கு இங்கே தளமும் போடலை. அந்த தளத்தை போட்டு வந்து பைப் செட் பண்ணிடுவாங்க. ஆதார பீடத்தை பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அதை கரெக்டாக பூசி நம்மளுக்கு நான் இல்லை இந்த இடத்துல இல்லைனாலும் அவங்க அழகாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார பீடத்துக்கு பின்னாடி ஓட்டையும் விடாமல் அழகாக அதையும் பூசியிருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி வந்து விட்டால் போகிற மாதிரியும் வந்து பூசி விட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பைப்பு வந்து 7வது நாளைக்கு தான் வந்து செட் பண்ணுறோம். பைப்பை செட் பண்ணி இப்படி விட்டுட்டு இது கீழே கீழே இந்த இது கீழே ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே கூட போய் வெளியே வந்து விட்டுருவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம தூணு நீங்கள் மெயினான ஒன்றை பார்க்கலை, அதை வந்து நான் காட்டுறேன். நம்ம கோபுரத்தை எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து எல்லாம் பண்ணுறாததுக்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சக்கப்புறம் சூப்பராக இருக்குது. இன்னும் பைப்பு மட்டும் தான் செட் பண்ணல, வேறு எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 கும்பகலசம் வந்து வைக்க போகிறோம். பஞ்சலோக கும்பகலசம் வந்து வைக்க போகிறோம். நம்ம கும்பாபிஷேகம் ஜே ஜே நடக்க போகுது. இதிலேயே தெரியுது இந்த நம்ம இதெல்லாம் செஞ்சக்கப்புறம். ஓகே, இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டே 6 முடிஞ்சிருச்சு. டே 7 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே வந்துட்டு இந்த கிளாஸ் போகிறதுனால என்னால் இந்த மேக்கிங் ஷாட்லாம் எடுக்க முடியல. எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில இது மட்டும்தான் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். இந்த இங்கே கொஞ்சம் பெண்டு இருந்துச்சு, இங்கே பெண்டு இருந்துச்சு, அப்புறம் தலை போடாமல் இருந்துச்சு, பைப் வைக்காமல் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஒரு ஒரு அப்படி அப்படியே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி வந்துட்டு கீழே போகும், பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி பயப்படுவோம்ல, அந்த கவலையே கிடையாது. தேங்கி நிற்கும் அப்படிலாம் கவலையே கிடையாதுங்க. நம்ம அம்மாளுக்கு அற்புதமாக அபிஷேகம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஏற்றி அப்படியே இறங்கி வருது. நம்மளுக்கு சல்லடை வச்சு கொடுத்துருக்காங்க. அற்புதமாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு கோச்சிங் கிளாஸ் கொடுத்து இப்போ தான் வந்தேன் பார்க்குறேன். அப்படி இருக்குது. சூப்பர் சூப்பர் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்பாளுக்கு பீடமும் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ தப்பாயிருமோ தப்பாயிருமோ. கரெக்டாக இருந்தீங்க. அம்பாவை வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம கும்பாபிஷேகத்துக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்தாச்சு. வேலை ஃபுல்லாக முடிச்சிருச்சு. வேலை ஃபுல்லாமே இதான் கம்ப்ளீட்டட் ஒர்க். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் காயணுமோ அவ்வளோ நாள் காஞ்சிக்கலாம். காய காய நல்லா இருக்கும். காய காய தான் நம்மளுக்கு பெயிண்ட்டு வந்து நல்லா அட்ராக்ட் ஆகி நல்லா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 10 முன்னாடி சொன்னோம் அப்படின்னா ஒரு 3 வேலை தான் அவங்க முடிச்சிருவாங்க. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மட்டி பார்க்க வந்து நம்ம ஒரு 10 முன்னாடி வந்து பார்த்து விட்டு முடிச்சிருவாங்க. கும்பாபிஷேகத்துக்கு கிட்ட நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்பயே பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேட் ஆயிரும். அது மாதிரி கலரும் பே பண்ணோம்னா பிடிக்காது. அதனால வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 10 முன்னாடி பண்ணிடலாங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கும் கட்டணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. உங்கள் வீடும் கட்டணும் அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அவங்களோட நம்பரோ இல்லை பர்சனல் டீட்டெயிலோ தர்றேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அம்பாளுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் என்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட அம்பாள் கும்பாபிஷேகம் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த பீடம் கெட்டியிருக்கோம். இதுக்காகிறதுக்கே ஒரு 2 மாதம் அது குறைஞ்சது ஆகணும். இல்லை 2 ஆனாலும் ஆவணி புரட்டாசி ஐப்பசிக்கு கிட்டே நம்ம வந்து பண்ணுவோம் கண்டிப்பாக. அம்பாள் எங்கே இருக்காங்கன்னு கேட்பீங்க. அம்பாள் இங்கே இருக்காங்க. இத்தனை நாள் தூசிக்குள்ளே இருந்தாங்க. இப்போ அம்பாள் ஃபுல்லாமே நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். ஃபுல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அம்பாளை வந்து இங்கனக்குள்ளே வச்சுருவோங்க. இங்கனக்குள்ளே அம்பாள் வச்சு நம்ம எப்பயும் போல் தினசரி விளக்கேற்றுவோம். இத்தனை நாள் அம்பாளுக்கு ஒரு 3-4 அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தினசரி விலையேற்றிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இது தண்ணி அடிக்கவே இல்லை. இதுக்கு நம்ம இப்போ தண்ணி அடித்து விட்டுட்டு
ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டுருலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைப் இப்படியே வச்சுருவீங்களான்னு கேட்டால் இப்படி வச்சு நம்ம வந்து வாழை வச்சு குடிச்சிக்கலாம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வாழை வச்சு பிடிச்சிட்டே இருக்க முடியாது. நம்ம பைப்பை வந்து இழுத்து விட்டு வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், வெளியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணி போகும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டையும் கலட்டணும், இதுதான் மெயினான வேலை. நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. இப்போ இதுக்கே வந்து ரொம்ப அமௌண்ட் செலவாயிருச்சு. நம்ம இதெல்லாம் கலட்டணும். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் கலட்டணும் அப்படின்னா, இதில் வந்து வீட்டோட துணிகள்லாம் இருக்குது, வீட்டோட துணி இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே நம்மளோட திங்ஸ் தான் வைப்போம். இந்த நம்ம சாமி இது ஃபுல்லாமே சாமி, உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாக சாமி. இது ரெண்டில் மட்டும்தான் நம்மளோட இது இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னமே பெரியமாரியான டோர், இங்கே வந்து பெரியமாரியம்மன் டோர் பண்ணணும், பெரியமாரியம்மன் வைக்கிறது. அதனால வந்து இது ரெண்டையும் எப்படியாவது இது பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கும்பாஷிட்டு பத்தலாம் முன்னாடி பெயிண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட பெரியமாரியம்மன் கும்பாபிஷேகத்துக்கு தான் நம்மளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், உங்களால் கொடுக்க முடிஞ்சது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எல்லாத்துலேயும் என்னோட நம்பர் இருக்கும், ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.